ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து ஒரு சீரியலுக்கு கிட்டத்தட்ட வந்து கலை மாமணி அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஒருத்தங்க நாங்கள் வந்து தமிழ் சினிமா விட்டே வந்து விலக போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்துருக்காங்க. அது ரெண்டு நியூஸுமே என்னது அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் இனி கிளம்பி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சீரியலுக்கு கலை மாமணி அவார்டு அப்படின்றது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு சீரியலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. கலை மாமணி அவார்டு அப்படின்னும் போது ரொம்பவே வந்து பெருமையாக, ரொம்பவே வந்து நல்லா நடிக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப திறமைசாலிங்களுக்கு, சூப்பர் டூப்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு அவார்டாக இருக்கும். எப்போ கலை மாமணிலாம் வாங்கியிருக்கியா அப்படின்ற லெவலில் நம்ம வந்து கேட்டுட்ருப்போம். அப்படி இருக்கும் சமயத்தில் இது வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில், தமிழ் சீரியலில் ஒரு சீரியலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போதே நமக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. அந்த சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி ஒலி சீரியல். எஸ், இதுதான் வந்து முதலும் கடைசியுமாக இருந்த ஒரே ஒரு சீரியல். கலை மாமணி அவார்டு வாங்கினது. கிட்டத்தட்ட வந்து சீரியலில் இருக்க மொத்த க்ரூவுமே வாங்கினாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து யாருமே வந்து அந்த சீரியலை நிறுத்தவே கூடாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து இந்த சீரியல் நிறுத்தாதீங்கப்பா, தயவு செய்து போயிட்டே இருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்நீச்சல். அந்த சீரியலுக்கு இப்போ கலைமாமணி அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மெட்டியொலி சீரியலுக்கு அப்புறம் வந்து யாருக்கிட்டையுமே வந்து கலைமாமணி அவார்டு சீரியல் குரூக்கு கிடையாது. அதை ஒரு வேளை எதிர்நீச்சல் வாங்குமா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மெட்டியொலிக்கு இருக்க அதே ஃபேன் பேஸ் நம்மளோட எதிர்நீச்சலுக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே ஒர்க்கிங் குரூப்ஸ்லாம் சேம் தானே. அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வாங்கினா மேபி வந்து மதுமிதா வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்பவே அசத்தலான நடிப்பை வந்து காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ நம்மளோட மீரா ஜாஸ்மின் கிட்டத்தட்ட வந்து ஆக்ட்ரஸில் ரொம்பவே கலெக்டரான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. நம்ம தளபதி கூடியும் தலை கூடியும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் கொஞ்ச நாள் நல்லா வந்து ஃபார்மில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் வந்து நம்மளோட மேடி கூடியும் நம்மளோட சித்தார்த் சார் கூடியும் ரெண்டு பேர் கூடயுமே சேர்ந்து டெஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்க ஒரு ஃபேன்ஸ்க்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு தமிழ் சினிமாவிலிருந்தும் சினிமாவிலிருந்துமே வந்து ரிவீல் ஆக போகிறேன். தட் மீன்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆகி கொஞ்ச நாள் வெயிட் பண்ண போகிறேன். கொஞ்ச நாள் கழித்து என்ன க்ரூமிங் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா வந்து பர்ஃபெக்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கம்பேக்காக வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ், ஓகே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு நியூஸ்ல எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.